சார், நீங்கள் வந்து மகளிர் மட்டும்ல மேம் சொன்னாங்க அவங்க பைக் ஓட்ட தெரியலனோடனே ஓட்ட நீங்கள் வந்து பயங்கரமாக சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஆக்ஷன் படம், எங்கெல்லாம் அடி வாங்கினீங்க, எப்படியெல்லாம் அடி வாங்கினீங்க, நைட்டு தூங்கும்போது விழுத்தாங்களா, எப்படி நடந்தது சொல்லுங்க. விழாக்கும் தக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹீரோ விஷாலுக்கு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சாங்ஸ், ஆல் தி சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் எல்லாருக்குமே. என்னோட ஜோ, என்னோட ஜாக் பாட், நான் அப்படி தான் சொல்லணும். நான் கேட்ட கேள்விக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், மனசில் இருக்கிறத சொல்லிடணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 100% இல்லாட்டி 200% ரொம்ப எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிற ஒரு அம்மா, எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு அம்மா ஜோ. ஒரு படத்துக்கு சினிமாவுக்கு வந்து ஒரு 8 வருஷம் 9 வருஷம் இடைவேளை விட்டு வந்ததுக்கப்புறமா தன்னோட தேடல், தன்னோட முடிவுகள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஆணித்தனமாக நிறையா யோசித்து யோசித்து எடுக்கிற முடிவுகள் ஒரு ஒரு படமுமே. இது நம்ம என்னதான் இருந்தாலும் வந்து அவங்களோட இடத்துலேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஒரு 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 பெண்ணோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்த்தாங்க கூட அவங்கள மாதிரி அவங்கள பற்றி யோசிச்சு பார்க்க முடியாது. அவங்கள பற்றி மட்டும் சொல்லலை, இது ஸ்கூலில் போகும்போது வந்து ஒரு திணையில் உட்காந்துட்டு இருப்பாங்க இருக்கிற அத்தனை பேரும் பார்த்து நான் பார்த்துட்ருக்கிற வெரி ஃபியூ பீப்புள் ஐ இன்ட்ராக்ட் வித், ஐ ஸ்பெண்ட் டைம் வித், பட் அவங்க செலவிடுற நேரம், அவங்க நம்ம சமுதாயத்தை பற்றி ஆகட்டும், பெண்கள் பற்றி ஆகட்டும், அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் வந்து என்னால் கண்டிப்பாக அவங்களோட உணர்வு, அவங்களோட அனுபவம் வந்து எனக்கு இல்லைன்னு தான் நான் ஓப்பனாக சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு பெண்கள் பற்றியே நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு கான்செப்டும் எடுக்கிறது வந்து நிறைய யோசிச்சு எடுக்கிற முடிவுகள். ஸோ யூ டூ வாட் யூ வாண்ட் டு டூ, வாட் யுவர் ஹார்ட் சேஸ், அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. எப்படி ராட்சசிக்கு வந்து அவ்வளோ அன்பும், அவ்வளோ ரெஸ்பெக்ட், அவ்வளோ மரியாதை, அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ லெட்டர்ஸ், அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் வந்துச்சோ, இந்த படம் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவங்களுக்குள்ள வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், ஒரு தைரியம் வேணும், இது பண்ண முடியும், இதுதான் மட்டும்தான் பண்ண முடியும், இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு கல்யாண் சார், ஒரு ஹீரோயின் பண்ண முடியாத விஷயங்கள் அப்படின்லாம் பார்க்காம இது ஜோவோட லைன் தான். ஜோ என்கிட்ட நிறைய வாட்டி திரும்பி திரும்பி சொல்லியிருக்காங்க, ஐ ஆம் ஸ்டீலிங் யுவர் லைன், ஓகே அது நீயே சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கல்யாண் சார் பண்ணியிருக்காங்க. So thanks to Kalyan sir and the entire team for putting this together. அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் வந்து நான் வந்து அவங்கள ஸ்லோ பண்ணியிருக்கேன், ஏன் இப்படி கால் ஷீட் போகிறீங்க, ஏன் கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறீங்க, இவ்வளோ வேகமாக ஷூட் பண்ணாதீங்க, மெதுவாக ஷூட் பண்ணுங்கள், இன்னும் டைம் எடுத்துங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். நான் என்ன கிக் அடிச்சனோ, இப்போ 7ஆம் அறிவுக்கு போய் நான் ஒரு கிக் அடிச்சேன்னா இது என்ன கிக் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்பாங்க. இது அந்த மாதிரி சிலம்பம் பண்ணதை பார்த்துட்டு, அவங்கள ரோப் ஷார்ட் பண்ணதை பார்த்துட்டு, இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு நிஜமாகவே உண்மையாகவே இருந்துச்சு. ஹவு ஷி இஸ் ஏபிள் டு டூ இட் அப்படின்ட்டு நான் டெய்லியாக ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன், பண்ணுறேன், எனக்கு வந்து ஓகே, பட் அதெல்லாம் பண்ணாமல் தியாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பாங்க, தேவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பாங்க, குளிக்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, அம்மா பண்ணுற எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷி வில் கோ ஃபார் 2-3 ஹவர்ஸ் ஆஃப் டான்ஸ் ரிகர்ஸ். எவ்ரி டே ஷீல் கோ ஃபார் 2 hours ஆஃப் சிலம்பம். 6 மாதம் 2 மணி நேரத்துக்கு மேலே சிலம்பம் கற்றுக்கிட்டாங்க. பாண்டியன் மாஸ்டருக்கு நான் தேங்க் பண்ணும். ஸோ எனக்கு என்னோடய தொழிலில் நான் இன்னும் எப்படி சின்சியராக இருக்கணும் அப்படிங்கிறத மறுபடியும் நான் ஜோக்கிட்டதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். பசங்க 6 மணிக்கு எழுந்துச்சு ஸ்கூலுக்கு போனோம்னா 5 மணிக்கு எழுந்துச்சு 5 to 6 ஷீல் பி ரீடிங் ஆல் த டயலாக்ஸ் லைன்ஸ். ஸோ இவங்கள பார்த்து நான் சுதா படத்துக்கு நான் டயலாக்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை இன்னும் மனப்படமாக பண்ணிட்டு போனால் வந்து இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐ ஆம் ஸ்டில் லேர்னிங் ஃப்ரம் ஹர். ஸோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஐம் நிறைய பேச வேணாம் நினச்சி வந்தேன், பட் இது நான் சொல்லி ஆகணும்னு தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் திஸ் ஃபிலிம் டுகெதர். நான் வந்து கதம் கூட முழுசாக கேட்கல, இவங்க ரெண்டு பேரும் ஓகே பண்ணாங்க, ஓகே அப்படின்னு ஷூட்டே போயாச்சு. கல்யாண் சார் மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி, இது ஒரு பெரிய படமாக இப்படி ஆக்கி கொடுத்ததுக்கு. அத்தனை பேருக்கும் மனசார மனசார, ஒவ்வொருத்தரும் முக்கியம், நான் மறுபடியும் டைம் எடுத்துக்க வேண்டாம் பார்க்குறேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் முக்கியம், ஒவ்வொருத்தருக்கும் மனதார பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. வாய் கல்யாண் அண்ட் இந்த ஹோல் ரிஹர்சல் சார் சொன்னார்ல, அந்த ரிஹர்சல்ஸ் 4-5 கிக் பேர் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அட்லீஸ்ட் வாயிலேயே நாங்கள் சண்டை போட்டு போனோம், இந்த மாதிரி கிக் பேர் சொல்லி ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அப்பாவுக்கு முன்னாடி தமிழ் பேசுறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, பட்டு ஃபர்ஸ்ட்லி அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ஷூட்டிங்க்கு ரொம்ப பாசிட்டிவ் நோட்டில் அனுப்புவாங்க.
ஸோ ஹீஸ் லைக் அ பாசிட்டிவ் எனர்ஜி இன் த மார்னிங். தேங்க்யூ அப்பா. டூ டி என்டர்டெயின்மெண்ட்டில் இது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 2.5-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம், லாஸ்ட் வாஸ் மகளிர் மட்டும். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம், ரொம்ப புது ஸ்டோரி. நான் இது வரைக்கும் இது பண்ணதே இல்லை. சில டைம்ஸ் வீட்டுக்கு வந்து யோசிப்பேன், இது வில் திஸ் பி ரைட். ஏன்னா ரொம்ப என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறது கல்யாண் சார், ரொம்ப ஷாக்கிங்கான ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் டோட்லி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். பட் ராஜ்சேகருக்கு என்னோட முதல் நன்றி, ஏன்னா ஹீ இஸ் த ஒன் ஹூ டோல் மீ டு சூஸ் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஹியர் இட் அண்ட் புதுசாக இருக்கும் சொன்னாங்க. அண்ட் கதை கேட்ட உடனே கல்யாண் சார் இஸ் லைக் அவங்க ஒரு லைவ் வயர் மாதிரி. ஸோ கேட்ட உடனே ஓகேன்ட்டேன். அண்ட் கல்யாண் சாருக்கு ரெண்டு வாட்டி நன்றி சொல்லணும். ஒன்ஸ் பிகாஸ் ரேவ்தி மேம் கூட, அவங்களுக்கு நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அவங்க பயங்கரமான ஒரு ஃபேன் தான். ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ கல்யாண் சார். அண்ட் அது ஏன்னா அவங்க ஸ்டாச்சரில் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஐம் நாட் ஈவன் குவார்ட்டர் ஆஃப் ஹர். அவங்க வந்து எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தியேட்டர் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க படங்கள் எல்லாம். ஸோ அவங்க கூட நின்றுட்டு ஒரு ஈக்குவல் ரோல் பண்ணுறது வாஸ் அ வெரி வெரி பிக், ஐ ஃபெல் வெரி லார்ஜ் ஆஸ் அன் ஆக்டர். அதுக்கு கல்யாண் சாருக்கு நன்றி சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு ஹீரோயின்ஸோட ஒரு நமக்கு காம்படிஷனே இல்லை. ஹீரோயின்ஸ் பண்ணாத விஷயங்கள் இந்த படத்தில், அவங்க என்னென்ன இது வரைக்கும் பண்ணல அதே இந்த படத்தில் பண்ணணும், அதெல்லாமல் யோசிச்சுட்டு கல்யாண் சார் இந்த கதை எழுதலை. அவங்க வந்து ஹீரோஸ் என்னென்ன பண்ணுறாங்க அதை நான் இந்த ரெண்டு ஓல்ட் லேடிஸ் வச்சுட்டு பண்ண போகிறேன், அதை அவங்க யோசிச்சுட்டு இந்த கதை எழுதியிருக்காங்க. ஸோ நிஜமாகவே விடலை. ஒரு நதியில் குதிக்கிறது, பிரிட்ஜ்லேருந்து ஜம்ப் பண்ணுறது, ரெயின் எஃபெக்ட் ஃபைட்டு, அப்புறம் ஒரு காலையில் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் கெத்தா வாங்க மேம், அப்படி கெத்தா வாங்க, அப்படி நடந்து வாங்க மேம், அப்படி ஒரு லோ ஆங்கிள் ஷாட்ஸு, டயலாக்ஸு. சில டயலாக்ஸ் அவங்க சொல்லும்போது நான் அப்படியே பார்ப்பேன், சார் இதை சொல்லணுமா சார், அவன் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும், அது லோ ஆங்கிளில் இப்படி தான் பேசணும் மேடம், கெத்தா பேசணும் மேடம், நீ அப்படியே வாங்க அப்படி சொல்லிட்டு. இட் வாஸ் ரியலி லைக் அ ஹீரோ ஃபில்ம். அண்ட் ஒரு ஹீரோ பக்கத்தில் நின்றுருக்காங்க. அன்இமேஜினபிள் சாங்ஸ் விஷால், இது ரியலி நான் வந்து ஐ டன் லாட் ஆஃப் பவர்ஃபுல் ரோல்ஸ், பட் இது என்ன சம்திங் ஒரு நிஜமாகவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சாங்ஸில் ஒரு ஹீரோ பாட்டு கேட்ட உடனே, இன்னைக்கு பெண்கள் ஐ திங்க் தே டோன்ட் வாண்ட் டு ஆல்வேஸ் பி சிம்பத்தைஸ்டு வித் இல்லையா, அவங்களுக்கு அந்த பவர் வேணும், ஏன்னா அவங்க நிஜ வாழ்க்கையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஹீரோ பாட்டுன்னா ஐ திங்க் எவ்ரி வீ ஹவுஸில் ஒரு லேடிஸ் கெட் டுகெதர் இருக்கும்போது ஹீரோ பாட்டு கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ வெரி வெரி எனர்ஜெட்டிக் சாங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஆக்ஷன் ராக் பிரபு சார், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கே தெரியல நான் இந்த மாதிரி இஃப் ஐ குட் டூ. ராக் பிரபு சார் அண்ட் திலீப் சார் ரெண்டு பேர் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, மெயினாக அவங்க தான். அண்ட் எல்லாமே ஒரு யோசிக்காமல் த டைம் மதர் ஆஃப் டூ கிட்ஸ் அண்ட் என்னால் இது பண்ண முடியுமான்னு அவங்க யோசிக்காமல் எல்லா ஆங்கிள்ஸ், ஹானஸ்ட் ஷார்ட்ஸ், 360 degree டேர்ன்ஸ் எல்லாமே வச்சுட்டாங்க. யூனோ இட் வாஸ் லைக் அவங்கக்குள்ளே ஏமேல இருக்கிற ஃபேத் மேட் மீ டூ ஆல் திஸ். ஸோ ஒரு பெரிய நன்றி டு ஆல் மை ஃபஸ்ட் டைம் சொல்கிற ஆக்ஷன் மாஸ்டர்ஸ். அண்ட் இங்கே பிருந்தா மாஸ்டர் கூட மென்ஷன் பண்ணணும், இது 100 டான்ஸர்ஸோட மொட்டை வெயிலில் ஏப்ரல் மாதத்தில் வி ஷார்ட் திஸ் சாங். ஒரே நாளில் ரெண்டு சாங் முடிச்சுட்டாங்க ஒரு நாளில். ஸோ வி ஆர் ஃபினிஷ் த சாங்ஸ் இன் 1.5 days, 1.5 days. ஸோ இது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், எதை இது ஒரு உமன் பவர். நிறைய இந்த மேல் டான்ஸ் மாஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், தே வில் டேக் 3 days டு ஷூட் அ சாங், பட் அவங்க வந்து அப்படி ஒரு கெத்தா நின்றுட்டு வந்து ஷி டேக்ஸ் சார்ஜ் அண்ட் அவங்க 1.5 days சாங் முடிச்சிட்டாங்க. அண்ட் என்னோட ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த படத்தில் வித் மை ஹஸ்பண்ட் வாஸ், அவங்க வந்து எனக்கு ஒரு ஆக்ஷன் கிட் வாங்கி கொடுத்தாங்க. யூனோ என்னோட மெஷர்மெண்ட்டில் ஹானஸ் அண்ட் அந்த ஷோல்டர் பேட்ஸ், கார்ட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அண்ட் சொன்னாங்க தட் இனிமேல் இது தேவைப்படும், திஸ் இஸ் ஃப்ரம் மீ டு யூ, கீப் இட். ஸோ இது ஒரு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அன் ஆக்ஷன் ஹீரோ டு பி கிவன் அன் ஆக்ஷன் கிட். அண்ட் எந்த விஷயம் இருந்தாலும் ஹீ இஸ் ஜஸ்ட் புஷிங் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ, அதனால தான் இன்னைக்கு இங்கே நின்றுட்டுருக்கேன். ஸோ ஹீ இஸ் மை biggest strength. Anand,
இந்த படத்தில் நான் ஐ ஹவ் லேர்ன்ட் ஒன் திங், எனி திங் இஸ் பாசிபிள். ஏன்னா ஆனந்த் ஹாஸ் ஒர்க் அகேன்ஸ்ட் டைம். அவர் வந்து நிஜமாவே நான் இந்த ஸ்பீட் ஐ ஹாவன் சீன் அ கேமராமேன் ஒர்க் இன் தி ஸ்பீட். அவங்க வந்து கல்யாண சார் தான் நேற்று ஒரு வீடோட ஷூட்டிங் இருக்கும், அங்கே ஒரு ஹவுஸ் செட்டப் இருக்கும். ஸோ அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு மத்தியானம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு கேமராமேன் ஹஸ் டு பி ரெடி ஃபார் கல்யாண் சார். ஸோ அவ்வளோ ஒரு இன்புட் எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. எவ்வளோ நாள், ஒரு நாலஞ்சு நாள் ஐ திங்க் 3-4 days அவங்க தூங்கலை, அப்படியே கண்டினியூஸாக ஒர்க். பர்த்டே கூட பாவம் நம்ம கேக் சரியாக கட் பண்ணல, இட் வாஸ் ஆன் த ஷூட். ஆனந்த் ஃபேபியூலஸ், ஃபேபியூலஸ். தேங்க்யூ டு த ஹோல் டீம், டு த எடிட்டர், டு த ஹோல் டீம். மசூர் சார் தேங்க்யூ, இவ்வளோ நல்லா பேசுறதுக்கு. ஐ ஹாவ் டு கேட்ச் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க். இவ்வளோ ரெஸ்பெக்ட், இவ்வளோ லவ், இவ்வளோ அஃபெக்ஷன், தேங்க்யூ ஸோ மச். பட் ஒரே ஒரு விஷயம் நான் கடைசியில் ஷேர் பண்ணணும். நிறைய போஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்வாங்க, யூனோ சிவாஜி சார் கூட, பத்மினி மேடம், ஷி ஹாஸ் ஒர்க் இன் சோ மெனி ஃபிலிம்ஸ், எம்ஜிஆர் சார் கூட அவங்க இவ்வளோ காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹீரோயின், ஷீ இஸ் ஒர்க் வித் 4 சூப்பர் ஸ்டார்ஸ், மோகன்லால் சார், சிவஞ்சி, சிரஞ்சீவி சார், எவ்ரிபடி. சில பேர் சொல்லுவாங்க தட் சூர்யா, விக்ரம், அஜித், விஜய் இவங்க கூட ஒன்லி ஷீ ஹாஸ் ஆக்டட் ஒன் ஹீரோயின். எப்போவுமே ஹீரோயின்ஸ்க்கு கம்பேர் பண்ணுவாங்க தட் தே வில் டூ சோ மெனி ஹீரோ ஃபிலிம்ஸ். பட் நான் இன்றைக்கி பெருமையாக சொல்கிறேன் தட் ஐ எம் த ஒன்லி ஹீரோயின் ஹூஸ் ஒர்க் வித் ஆல் த வெட்ரன் ஃபீமேல் ஆக்டர்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஊர்வஷி மேம், பானுப்ரியா மேம், சரண்யா மேம், ரேவதி மேம், என்னோட ஐம் அ பிக் ஃபேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சவுகார் ஜானகி மேம் அடுத்த படத்தில், அண்ட் சச்சு மேம் அவங்க போயிட்டாங்க, அண்ட் தப்பு, சிம்ரன் வரைக்கும். இன்னும் யங்கர் ஜென்ரேஷன் ஒரு லிஸ்ட் இருக்குது, தேவ்யானி, லைலா, ரம்பா, ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்குது. பட் ஐ திங்க் ஐ ஹவ் ஒர்க் வித் ஆல் த வெட்ரன் ஹீரோயின்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட். அண்ட் இது சினிமா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. என்னோட ஜாக்பாட் கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட் தான். அண்ட் இது ரெண்டாவது கிஃப்ட். ஐ திங்க் ஐ ஆம் வெரி லக்கி. ஏன்னா அந்த வெட்ரன் ஆக்ட்ரஸஸ் பற்றி யாருமே பேச மாட்டாங்க, இட்ஸ் ஆல்வேஸ் த ஹீரோஸ். பட் நான் மட்டும் தனியாக அவங்க கூட நடிச்சிருக்கேன், ஐ ஆம் வெரி வெரி ப்ரவுட் அபவுட் இட். Thank you so much. Nandri, vanakkam. Ma'am, what is the most difficult kick or andha idhila enak sollinga andha terms la or first rain effect fight adhu namakku we are not used to the rain effect fight, so adhu konja kashtama irundhuchu full night. But main away andha or kaathla 360 degrees we have rolled back flip panirpom full away totally or height la, so adhu konja kashtama irundhuchu. என்ன சார் அது ரொம்ப கஷ்டமா? நீங்க தான் சொல்லணும், ஏன்னா எங்களுக்கு புரியல அவங்க என்ன சொல்றாங்கன்னு. மழையில அது சிலம்பம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது சிலம்பத்தை சுத்தி கால் கடியில எடுத்து திரும்பி வந்து போஸ்ட் பண்றது சும்மா பண்ணலாம். அது ப்ரொப்பலர் காத்து வந்துட்டு இருக்கும், மழையில அது பண்றது வந்து அது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரெண்டு பேர் தேங்க் பண்ணணும், மறந்துட்டேன், சாரி. பிருந்தா, பிருந்தா பாடியிருக்காங்க லாஸ்ட் ஃபிலிம்ல, ஒரு பாட்டு பாடினாங்க. So she is actually very lucky for me. Yena Rajasi was one of my most enna solvinga respected films nanikira, her most powerful role. So I'm very happy, Brinda, and I hope you sing one song in every film. Thank you. And Purnima, you know, the costume designer, 36 vayadhila irundha, she is working with me. And over padathila na eppome poduve da poduven, so romba kashtapettittu paavam enakku adhe poduvela, she has to show me differently. So she does a beautiful job. And in the padathla da konja Kalyan sir or he has given her that leeway to make me look different, and she really worked, done a great job. So my moral support also, enoda moon friends vandirukanga, so they are neenga kettingla song vandhapo moon voices da. So thank you Sara Nachi, and thank you Purnima. Actually edume Surya lama panna mudiyadhu, he has trained me a lot, that I am saying. And na marandute edha pathi pesla adanalda pesra. நான் வந்து வீட்டில் எல்லாம் வேலை பண்ணுறேன் சொல்கிறாங்க, ஆனால் நிஜமாகவே ஈக்குவலாக அவர் வேலை செய்வார் வீட்டில். அப்போ தான் அந்த பேலன்ஸ் வரும். அவர் வீட்டில் இல்லைன்னா நான் ஷூட் நான் வீட்டில் இல்லாத டைமில் கரெக்டாக பார்க்குறாங்க. ஃபுல் பசங்களுக்கு தூங்க வைக்கிறது, சாப்பாடு கொடுக்குறது, அது மட்டும் இல்லை, அதை தாண்டி மூவிஸ் கூட்டிகிட்டு போவார், நிறைய நிறைய விஷயங்கள். அதை சொல்ல முடியாது டீட்டெயிலாக, இங்கே இருக்கிற அப்பாக்களுக்கு தெரியும் மேபி.
தெரியல, பட் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பசங்களோட. ஸோ ஐ திங்க் தனியாக எதுவுமே பண்ணலைங்க அவங்க எல்லாத்துலேயும். ஹீ இஸ் அ பார்ட்னர். அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா அம்மா வந்திருக்காங்க. ஸோ அம்மா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஷி ஹாஸ் கம் ஃபார் தி ஆடியோ ஃபங்க்ஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் ஃபார் மீ. ஸோ அவங்க பிளெஸ்ஸிங் வாங்கிக்கிறேன். அவ்வளோதான்.